Hi guys, welcome to my channel. நம்ம சேனலில் புதுசாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணியிருந்தோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் ஒன் சொல்லி நம்ம திருவள்ளுவர் தினத்து ஸ்பெஷலுக்காக சொல்லியிருந்தோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி போகி. பார்ட் ஒன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் ஒனோட கண்டினியூஷன் தான் பார்ட் டூவில் நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க திருக்குறள் சொல்லி, அதை ஒரு பொருள்லாம் சொல்லி ரொம்ப தேங்க்ஸ். வாங்க பாட்டோ வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், என் பெயர் தமனா. எனக்கு பிடித்த திருக்குறள் அதிகாரம் கல்வி. தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. இதன் பொருள், மணலில் தோண்டுகின்ற அளவு நீர் சுரக்கும். அதுபோல மனிதர்கள் எந்த அளவுக்கு நூல்களை கற்கிறார்களோ அந்த அளவுக்கு அறிவும் வளரும். நன்றி. என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். மீனிங் வந்து யாரார நம்மளுக்கு தப்பு பண்ணா, நம்ம நல்ல விஷயம் பண்ணா, அதுதான சரியான வழி. யாகாவர் ஆய்வும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு, யாரிடத்தில் பேசினாலும் மரியாதையாக என்ன மனம் நோகும் முடியும் சொல்ல பேசப்படாது. அதிகாரம் 13, அடக்கமிடமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. ஒருவருடைய உடம்புல படுற தீயோ நெருப்பு இதெல்லாம் பட்டுச்சுன்னா காயம் ஆறி போயிடும். ஆனால் ஒருத்தர் பேசுகிற பேச்சு வந்து மனசு புண்படும் மாதிரி பேசுனா அது வந்து ஆறவே ஆறாது, அந்த தழும்பு போகவும் போகாது. திருக்குறள் அதிகாரம் வாய்மை. புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்மளுடைய உடலானது நீராடுவதால் தூய்மையாக்கப்படுகிறது. அதுபோல நம்முடைய மன தூய்மை நாம் பேசும் உண்மையினால் தூய்மையாகும். வணக்கம். எண்ணி துணித கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுத்து. குறள் எண் 467. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். எந்த ஒரு செயலை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடியும் பல விதத்தில் யோசிச்சு பார்க்கணும். அதற்கு தேவையானது என்ன, அதற்கு தகுதி நமக்கு இருக்கா, பல விஷயங்கள், பணம், பொருள், அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாமே பல விதத்தில் அந்த செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துட்டு தொடங்கும். தொடங்கி அதை அந்த செயலை நம்ம நடத்தி கொண்டுட்டு போகும்போது பல நெகட்டிவ்ஸ் நமக்கு வந்தாலும் அதெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினச்சோமோ அதெல்லாம் உறுதியாக இருந்து பாசிட்டிவாக கொண்டு போகணுன்றது இந்த குறள் உணர்த்தும் பொருள். வணக்கம். அறத்துப்பால் குறளின் 3, மலர்மிசை ஏகினான் மான விஷயந்தான் நிலமிசை நீடு வாழ்வார். பொருள், நமது மனமாகிய மலரில் தங்கி இருக்கக்கூடிய இறைவனை ஒவ்வொரு நாளும் நினைத்து வாழ வேண்டும். அவ்வாறு நினைத்து வாழ்ந்தால் மனநிறைவோடு வாழலாம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். வணக்கம், சாந்தி ஐயர் பேசுகிறேன். எனக்கு பிடித்தமான குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இது ரொம்ப முக்கியமான குறள்னு நான் நினைக்கிறேன். இது பிரகாரம் தான் நான் நடந்துட்டும் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். சஞ்சீவ் காஷ்மீர், நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். தீனா சுத்தப்பும் உள்ளாருமே ஆறாரே, நாவினா சுத்தவது. நம்ம நெருப்பில் சுட்டுக்கிட்டோன்னா அது ஆறிடும். நம்ம வந்து நம்ம வாயில் ஒரு கடுமையான சொற்களை வச்சு நம்ம பேசி அது ஆறவே ஆறாது. தீனா சுத்தப்பும் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுத்தவடு. தீயினா சுத்தப்புண் கூட ஆறிடும். ஒருத்தங்க சொல்ற கெட்ட சொல் மனசுல இருந்து ஆறவே ஆறாது. தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும். அதுபோல மக்கள் கற்ற அளவே அறிவு வளரும் என்பது இதன் பொருளாகும். இதனை திருவள்ளுவர் திருவல்லிக்கேணியில் இருக்கும் பொழுது
அவர் அங்கு இருக்கும் மணல் கேணிகளை பார்த்து இந்த திருக்குறள் எழுதியதாக ஒரு தகவல் உண்டு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பொருள்: தாமே உழவு செய்து அதனால் கிடைத்ததை கொண்டு வாழ்கின்றவரே உரிமையோடு வாழ்கின்றவர். மற்றவர் எல்லோரும் பிறரை தொழுது உண்டு பின் செல்கின்றவரே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறகு அன்பு இல்லாதவர் எல்லாம் பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். நன்றி, வணக்கம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூ மழை. பொருள்: மழையானது உண்பவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை உண்டாக்குகிறது. அவ்வுணவுப் பொருட்களை உண்பவர்களுக்கு குடிநீராகவும் பயன்படுவது மழையே ஆகும். நன்றி. அதிகாரம் இறை வணக்கம். அகரம் உடல எழுத்தெல்லாம் ஆடி பகவன் முடித்தே உலகு. குரல் எண் 1. அதிகாரம் இனியவே கூறல். இனிய உணவாக இல்லாத குரல் கனி இருப்ப காய் கவண்ட தற்று. குரல் எண் 100. அதிகாரம் வாய்மை. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றுக்கும் பொய்யா விளக்கே விளக்கு. குரல் எண் 799. அதிகாரம் வாய்மை. தன்னெஞ்சே அறிவது பொய்யற்க, பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னே சுடும். குரல் எண் 793. அதிகாரம் வாய்மை. வாய்மை எனப்படுவது யாரினும் யாரொன்றும் தீமை இல்லாத சொலல். குரல் எண் 891. அதிகாரம் கல்வி. தொட்டனை ஊறும் மணற்கேணி மாண்டற்கும் கற்றனைட்டு ஊறும் அறிவு. குரல் எண் 396. அதிகாரம் கேள்வி. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. குரல் எண் 411. அதிகாரம் கேள்வி. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். குரல் எண் 412. அதிகாரம் ஊக்கம் உடைமை. ஆக்கம் அறிவினை செல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் உலை. குரல் எண் 594. அதிகாரம் ஊக்கம் உடைமை. வெள்ளத்து அணைய மழை நீட்டம் மாண்டட்டம் உள்ளத்து அணையாட உயர்வு. குரல் எண் 595. வணக்கம். உள்ளுவதெல்லாம் உயர்வல்லல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா, நினைப்பதெல்லாம் உயர்வாக நினைக்க வேண்டும். இப்போ வந்து நம்ம திங்கிங் வந்து எப்பயுமே ஹையாக இருக்கணும். இப்போது பென்ஸு, பிஎம்டபிள்யூ, அப்புறம் ரோல்ஸ் ராயல்ஸ் அதெல்லாம் வாங்கணும்னு நினைங்க. நீங்கள் மிடில் கிளாஸாக தான் இருப்பீங்க, ஆனால் நம்மளுக்கு ஒரு நாள் அதில் போகிறதுக்காச்சும் சான்ஸ் கிடைக்கும். அப்படியே நினச்சிட்டு இருங்க, அப்போ தான் நம்ம லைஃப்பில் நல்லா சக்ஸஸாக வர முடியும். நன்றி. வணக்கம். குரல் 620. ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்றுபவர். சோர்வின்றி தளராது முயற்சி செய்பவர். ஊழ்வினையையும் தோல்வியடையும்படி செய்வார். நன்றி. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்தம் கூலி தரும். குரல் 619. முயற்சி செய்தால் ஆமை கூட ஜெயிக்கும். நம் கதைகளில் படித்திருக்கிறோமே, அப்படித்தான் நம்மால் முடியும் நினைத்து முயற்சி பண்ணினால் எல்லாம் நடக்கும். அதிகாரம் 40. கல்வி. கற்க கசடர கற்பவை கற்பப்பின் நிற்க அதுக்கு தக. குரல் எண் 391. பொருள்: கற்கும் நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும். கற்கப்பின் கற்க கல்விக்கு தக்கப்படி நடக்க வேண்டும். குரல்: கற்க கசடர கற்பவை கற்பப்பின் நிற்க அதுக்கு தக.
அதிகாரம் 34. நிலையாமை. உறங்குவது போலும் சாக்காறு, உறங்கி விதிப்பது போலும் பிறப்பு. குறளன் 339. பொருள். மரணம் என்பது தூங்குவது போன்றதாகும், பிறப்பு என்பது தூங்கி விழிப்பது போன்றதாகும். குறள். உறங்குவது போலும் சாக்காறு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். பகுத்துண்டு பல்லுயிர் ஓமுதர் நூலோ பொகுத்தவற்றும் எல்லாம் தலை. பொருள். கிடைத்ததை கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றி வருங்கு வருதல் நூலோர் கூறிய அறங்கள் எல்லாம் முற்றிலும் சிறந்தது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓமுத நூலோர் பொகுற்றும் எல்லாம் தலை என் 322. குறள் எண் 421. அதிகாரம் அறிவுடைமை. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகாவரன். இதன் பொருள், அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத எத்தகைய சூழ்நிலையிலும் அரண் போல, அதாவது கோட்டை போல காத்து நிற்கும் என்பதாகும். பூமிக்கு மேலே, பூமிக்கு கீழே, பூமியில் என எந்த விதத்தில் எந்த அழிவு ஏற்பட்டாலும் அறிவை அழிக்க இயலாது என்பது உண்மை. இந்த குறள்தான் தனது வாழ்விற்கு வளம் கொடுத்தது என்று நாம் எல்லோரும் நேசிக்கின்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களே ஒரு மேடையில் பேசும்போது கூறியுள்ளார். அதனால் எல்லோரும் அறிவை வளர்ப்போம், அறியாமையை நீக்கிடுவோம், நாம் பெற்ற அறிவை பிறருடன் பகிர்ந்து கொள்வோம். நன்றி. திருக்குறள் எண் 101. இல்லறவியல். குறள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இந்த குறளின் விளக்கம், ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமமாகாது. 100வது திருக்குறள். இல்லறவியல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. மனதிற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சு காயை உண்பது போலாகும். அதிகாரம் 40. கல்வி. உவப்பு தலை கூறி உள்ள பிரிடல் அனைத்தே புலவ தொழில். பொருள். மகிழ்வாக கூடியிருந்தாலும் இனி இவரை என்று காண்போம் என்று நினைக்கும்படி பிரிதலும் புலவ தொழிலாகும். குறள் 394. உவப்பு தலை கூடி உள்ள பிரிடல் அனைத்தே புலவ தொழில். நம்பர் 129. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இதோட மீனிங் என்னன்னா, தீயில சுட்ட புண் கொஞ்ச நாளில் சரியாக போயிடும், ஆனால் நாவினால் சுடுறது ஒருபோதும் மாறாது. அதனால் நம்ம சொல்லுங்கிறத நம்ம பார்த்து பேசணும். இதுதான் இதனோட பொருள். அன்பினும் ஆர்வம் உடைமை, அதியினும் நண்பனும் நாடா சிறப்பு. பொருள். அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லோரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். என்னன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் உய் வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. இதனுடைய அர்த்தம், எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும். ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தால் ஆனால் ஒரு நாளும் உய்வு இல்லை அவர்களுக்கு. எப்பொழுதுமே ஒருவர் செய்த நன்றியை மட்டும் என்றைக்குமே மறக்கக்கூடாது. மிக மிக முக்கியம், மிக மிக அற்புதமான ஒரு திருக்குறள் என்னென்னா, என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. மிக அற்புதமான ஒரு திருக்குறள். அதனால் நம்ம என்றைக்குமே ஒருவர் செய்த உதவியை, சிறிதாக இருந்தாலும் சரி, ஒருவர் செய்த உதவியை நம்ம மறக்கவே கூடாது.
குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். பொருள், ஒருவரோட குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது அதில் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு அவங்களோட கேரக்டரை அவங்கள பற்றி நம்ம முடிவு செய்யணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ வேண்டிய முறைப்படி வாழ்பவன் கடவுளைப் போல மக்களால் மதிக்கப்படுவான். ஹலோ, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுள்ள நீரப்பெற மன தூய்மையே அறமாகும். பிறர் மதிக்க வேண்டும் என்று செய்கின்ற ஆடம்பர செயல்களில் அறம் இல்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். எந்தெந்த பொருள்களில் எல்லாம் மனமானது விலகி இருக்கிறதோ அந்த பொருள்களால் நமக்கு துன்பம் கிடையாது. மனது ஒட்டாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த குரலை உச்சரிக்கும் போது உதடுகள் கூட ஒட்டாது. உதடு ஒட்டாமல் உச்சரிக்கக்கூடிய ஒரே குரல் இது மட்டுமே.